ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் நம்மளோட ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆகிருக்கா இல்லையா, நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட ஆதார் கார்டு எல்லாமே நம்ம ஐடி ப்ரூஃப் கொடுத்துருப்போம், ஆனால் வந்துட்டு அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து மேனுவலாக வெரிஃபிகே பண்ணணும், அப்படி இல்லைனா நம்ம வந்துட்டு ஆன்லைன் மூலமாக வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நம்மளோட ஆதார் கார்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம ஆன்லைன் மூலமாக எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற பற்றின டீடைல் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆதார் கார்டு நம்பர் ப்ளஸ் உங்களோட ஆதார் கார்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கிற உங்களோட மொபைல் நம்பர் இருந்தால் போதும். உங்களோட ஆதார் கார்டு பேஜில் லாகின் பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களோட ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் வந்துட்டு யூஐடிஏஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் வரக்கூடிய ஃபஸ்ட் வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். இது மூலமாக தான் நம்ம வந்துட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நம்மளோட ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். இதிலே பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்லேயே கீழே வந்தீங்க அப்படின்னா செக் தி ஆதார் கார்டு அண்ட் பேங்க் அக்கௌண்ட் லிங்க்டு ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த செக்யூரிட்டி கோடை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட ஆதார் கார்டு நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணி காட்டுறேன். இப்போ என்னோட ஆதார் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த செக்யூரிட்டி கோடை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துருங்க. இப்போ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து ரிசீவ் ஆகும். இந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு ஒன்று ரிசீவ் ஆகிருக்கும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்துட்டு இந்த பேஜில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி நீங்கள் லாகின் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய ஒன் டைம் பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கீழே லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். கங்க்ராச்சுலேஷன், யுவர் பேங்க் ஆர்தார் மேப்பிங் ஹேஸ் பீன் டன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஆர்தார் கார்டு வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்துலேயுமே வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆதார் கார்டு லிங்கிங் வெரிஃபிகேஷன் இஸ் கம்ப்ளீட்டட். இதில் வந்து உங்களுக்கு டிக் விழுந்துருச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துட்டு உங்களோட ஆதார் கார்டோட லிங்க் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களோட ஆதார் கார்டு நம்பர், நெக்ஸ்ட் இதில் உங்களோட பேங்க், நெக்ஸ்ட் வந்துட்டு பேங்க் லிங்கிங் ஸ்டேட்டஸில் வந்துட்டு ஆக்டிவ் அப்படின்னு இருக்குதுன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து உங்களோட ஆதார் கார்டு லிங்க் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் எப்போ லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த டேட் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 2012-2016 வந்துட்டு என்னோடய ஆதார் கார்டு வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து லிங்க் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.